உலகமே தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த சம்பவத்தில் தமிழக அரசு, தமிழ்நாட்டு துணை சபாநாயகருடைய பொள்ளாச்சி ஜெயராமனுடைய இரண்டு மகன்கள் தலையிட்டிருக்கிறார்கள். அதிமுக பிரமுகர்கள் அல்லே உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த குற்றத்தை மூடி மறைக்கின்ற வேலைகளை செய்கிறது. இது பெண்களுக்கு எதிரான ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம். உடனடியாக எடப்பாடி அரசு அவர்கள் இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற இந்த போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற பொள்ளாச்சி காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை உடனடியாக பணியில் நீக்கம் செய்ய வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பெண்களை பாதுகாக்கின்ற விதத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பெற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் மீறி புகார் கூறிய பெண்ணுடைய பெயர், முகவரி, கல்லூரி போன்ற நிலவரை வெளியிட்டு இனிமேலும் யாரும் புகார் கொடுக்க கூடாது, அப்படி வந்தால் உங்களை நாங்கள் சமூகத்திலே அம்பலப்படுத்துவோம் என்று மறைமுகமாக மிரட்டின அந்த வேலையை, அதாவது குற்றவாளிகளுக்கு துணையாக செயல்படுகின்ற காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். இது போன்ற குற்றங்கள் இனிமேல் நடைபெறாத அளவு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். 20 மேற்பட்ட பாலியல் குற்றவாளிகள் இதனை தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில நேர்மையான அதிகாரிகளை கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்து பாரபட்சமில்லாத வெளிப்படையான ஒரு விசாரணையை நடத்தி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, உலகம் முழுக்க இருக்கிற தமிழருக்கு நம்பிக்கை இருக்கின்ற விதத்தில் இந்த தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்தி கூறுகிறோம்.